வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ராங்கி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தாங்க சாப்பிட்ருப்போம், பட் இப்போ ஈஸியாக எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நல்லா கலந்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தப்புறம் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மைதா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கையில் விட்டோம், ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி அடிச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி வச்சுருங்க. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ராங்கி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 teaspoon ரெட் chilli பவுடர், 1 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 teaspoon ஜீரா பவுடர், 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon சாட் மசாலா, 1/2 teaspoon ஆம்சூர் பவுடர், 1/2 teaspoon பெப்பர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ராங்கி மசாலா ரெடி. இப்போ நான் ஒரு 100 grams பன்னீர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போது பன்னீர் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 2 tablespoons கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 spoon ஃப்ராங்கி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு 15 minutes நல்லா ஊறட்டும். நம்ம இப்போது சாலட் ரெடி பண்ணிடலாம். நீட் நீட்டமாக நறுக்கின ஆனியன்ஸ், கேபேஜ், கேப்சிகம். உங்களுக்கு கேரட் பிடிக்கும்னா கேரட் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம சாலடும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 teaspoon கெட்டியான கர்ட் சேர்த்துக்கோங்க.
அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர், அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு பல் பூண்டு, லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் பன்னீரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, உள்ளே உங்களுக்கு ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் பன்னீர். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சீக்கிரமாக வறுத்தெடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. நம்ம யூஷுவலாக சப்பாத்தி போடுற சைஸ்க்கே பால்ஸ் எடுத்துட்டு வர மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெலிசா தேய்ச்சிக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு போட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. இதை தோசைக்கல்ல போட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தப்புறம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ரொட்டியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் இந்த ரொட்டி போடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் பட்டர் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி தடவிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ராங்கி மசாலாவை தூவிக்கோங்க. இப்போது சென்டரில் சாலட் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாலட் மேலே நம்ம பன்னீர் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கூட கொஞ்சமாக ஃப்ராங்கி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். டேஸ்ட் உங்களுக்கு செம சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.